வெல்கம் டு அவர் சேனல் ஞானம் திருமால். இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா, சேமியா உப்புமா, சிம்பிளா சேமியா உப்புமா வந்து எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். வெஜிடபிள் இல்லாத, காய்கறிலாம் இல்லாத ஒரு சேமியா உப்புமா வந்து எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ வந்து உடனே வரும். இப்ப வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இப்ப நான் பாத்தீங்கன்னா, அரை கிலோ சேமியா வந்து எடுத்திருக்கேன். அதாவது கப்புல வந்து 3 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து ஆல்ரெடி பாயில் பண்ணி தான் வந்திருக்கோம். நாம வந்து ஒரு முறை வந்து நான் லைட்டா வந்து வறுத்து வச்சிருக்கேன். அப்பதான் வந்து பல பலன்னு உதிரி உதிரியா இருக்கும், நம்ம சாப்பிடறதுக்கு நல்லா டேஸ்டியா இருக்கும். இது 1/2 கிலோ எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு தேவையானது வந்து, அதுக்கு தேவையான வெங்காயம், 3 வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயம் வந்து சைஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு நீட்டு மிளகாய், பச்சை மிளகாய் வந்து ஒரு 7 வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கருவேப்பிலை, கொஞ்சமா இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு கொஞ்சம் எடுத்திருக்கோம். இப்ப வாங்க நம்ம தாளிக்கலாம். இப்போ வந்து வாணலியை வந்து நம்ம அடுப்பில் வச்சுட்டு இருக்கோம். அதுக்கு தேவையான அளவு, எந்த அளவுக்கு நம்ம சேமியா போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு எந்த குவான்டிட்டி அளவு செய்யறீங்களோ அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததான் கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலப்பருப்பும் உளுத்தம்பருப்பு வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துனாதான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்டே வந்து கொடுக்கும். அதனால வந்து நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். முதல்ல கடலப்பருப்பு போட்டாச்சு, இப்போ வந்து உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். இப்போ எந்த அளவுக்கு நம்ம பருப்பு சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியா இருக்கும். இப்போ இது கொஞ்ச நேரம் வந்து நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்ததான் பச்சை மிளகாய், கொஞ்சம் நேரம் வந்து வெங்காயம் கொஞ்சம் நிறைய வதங்க வேண்டாம். காயெல்லாம் வந்து சேர்த்தீங்கன்னா வந்து கொஞ்ச நேரம் காய் வேக வைக்கணும். இப்ப நம்ம காயெல்லாம் இல்லாம உடனடியே நம்ம வேலைக்கு போறவங்க வந்து ஈஸியா இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நைட்ல வந்து நேரம் இல்லைன்னா நைட்ல வந்து இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஈஸியா வந்து செய்யக்கூடிய வந்து டிஷ் இது பாருங்க. இப்ப வெங்காயம் வரைஞ்சிச்சு, இப்ப நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியோட அளவு பார்க்கணும்னா, நான் வந்து ஒரு 200 சேமியாக்கு பார்த்தீங்கன்னா 350 ml தண்ணி வைக்கலாம். 400க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 350 வச்சா வந்து கரெக்டா இருக்கும், ரொம்ப உதிரி உதிரியா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து வச்சுக்கோங்க. 1/2 கிலோக்கு நான் பார்த்தீங்கன்னா வந்து 1 லிட்டர் தண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது வந்து நம்ம இப்ப எப்படி செய்யறது பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து தண்ணி ஊத்தியாச்சு, இதுல வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு இருக்கேன். இப்போ நீங்க வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு நல்லா வந்து இது கொதிக்கணும். இதோடவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கொத்தமல்லியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்ச பிறகு இந்த சேமியாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வந்து கொதிக்கிட்டோம். நீங்க சால்ட் வந்து செக் பண்ணிட்டு நீங்க வெயிட் பண்ணணும். பாருங்க, நல்ல சல சலன்னு கொதிக்குது. இந்த மாதிரி வந்து நல்லா சல சலன்னு கொதிக்கணும். அதை கொதிக்காமலாம் இருக்கக்கூடாது. நல்லா சும்மா ஒரு கொதி வந்தாமல் நல்லா இந்த மாதிரி நல்லா வந்து கொதிக்கணுங்க. கொதிச்ச பிறகு இப்போ வந்து நம்ம அந்த சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா கொதிக்குது. இப்போ வந்து இந்த சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஸ்லோ பண்ணிட்டுங்க. ஸ்லோ பண்ணிட்ட பிறகு இந்த சேமியா வந்து இப்படி வந்து எல்லாமே கொட்டிடும். இது வந்து ஒண்ணுமே ஆகாது. இது நம்ம வந்து நம்ம வறுத்துட்டு இருக்கோம் இல்லையா, இது வந்து நல்லா உதிரி உதிரியா இருக்கு, எதுவுமே ஆகாது, கட்டிக்காது. இப்ப வந்து நம்ம வந்து இதை வந்து நல்லா வந்து கலக்கலாம். பாருங்க, இப்ப அந்த தண்ணியோட லெவல் கரெக்டா இருக்குது. இப்ப வேகத்து தண்ணி வேணும் இல்லையா, இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. இப்ப வந்து நல்லா வந்து கலக்கி விட்டுறோம். இப்போ உங்களுக்கு பாக்குறதுக்கு வந்து ஐயோ சேமியா ஒண்ணும் வேகலையே, தண்ணி சரியா பத்தலையே அப்படின்னு இருக்கும் உங்களுக்கு. இப்ப பாருங்க,
இப்ப வந்து நல்லா கலக்கியாச்சு, உதிர உதிரா இருக்கு, இன்னும் வேகல. இப்ப வந்து இந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம இந்த நம்ம வந்து சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி மூடி வச்சுட்டு சிம்மில் தாங்க இருக்கணும். இப்போ வந்து ஒரு தட்டை போட்டு மூடிடுவோம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபாஸ்டாக வைக்கல, தண்ணியும் வந்து ஊற்றல. வாவ் பாருங்க எப்படி இருக்கு, பாருங்க அப்படியே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கலக்கி பார்க்கலாம். பாருங்க எப்படி உதிர 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 ஆயிடுச்சு, பாருங்க எப்படி இருக்கு. பாருங்க நம்ம வந்து அதிகமா தண்ணி ஊத்தல, அந்த சேமியா போட்டோம்னா சரியா வந்துச்சு. இப்ப பாருங்க அப்படியே வந்து நல்லா உதிர உதிர ஆயிடுச்சு பாருங்க. இப்ப நம்ம வந்து நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். பாருங்க எப்படி இருக்கு, பாருங்க நல்லா வந்து உதிரி உதிரி ஆயிடுச்சு. பாருங்க உதிரி உதிரி ஆயிடுச்சு. அவ்வளவுதாங்க, வெறும் சிம்பிளான மெத்தடுங்க, ரொம்ப ஈஸியா. நம்ம டைம் ஆயிடுச்சு, வேலைக்கு போறவங்க எதுவும் நமக்கு இல்லை சமைக்கிறதுக்கு, இது ஒரு 2 பேக்கெட் இருந்தால் கூட போதுங்க. இது வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். எவ்வளோ ஒரு அது திருப்தியாக எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக சூப்பராக. நைட் டின்னருக்கு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இந்த சேமியா உப்புமாவுக்கு தேங்காய் சட்னி, தேங்காவும் கடல சட்னி சூப்பராக இருக்குங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேமியா உப்புமா செய்கிற மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துக்கோங்க, அப்போ தாங்க நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். மறக்காம ஞானம் திருமால் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.